இங்க இருக்கின்ற தோழர் கந்தாரகை நினைவேந்தர் நிகழ்வுக்கு படத்திற்கு வருகின்ற அனைத்து தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த இனி மாலை வேளையில் என்னுடைய செவ்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து மார்ச் 8, இந்த மார்ச் 8 அங்குதான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து என்னுடைய எங்களுடைய இணையேற்பு விழா வந்து தோழர் பெருந்தாரனுடைய தலைமையில் தோழர் இங்கிலாப்பினுடைய வழிகாட்டுதல் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த 2 பேர்களும் வந்து நம்மிடம் இல்லை. இந்த கிட்டத்தட்ட 1982 குறிப்பதா அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் பத்தி சொல்றார், ஜென்னியின் கணவன் அப்படின்னு குறிப்பதா. இன்றைக்கு ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால வந்து ஒரு முன்முடிவோட ஜென்னியின் கணவன் என் இதயத்தில் ஆடப்பதிந்தான், அதனால் நான் கம்யூனிஸ்டானே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அப்படியே தன்னுடைய புதுக்கவிதை வந்து நான் கம்யூனிஸ்டாக்கப்பட்டேன் அப்படின்ற இதில் வந்து இறுதியில் முடிக்கிறார். இப்போ வந்து ஜென்னியை பற்றியான பொதுவாக என்னன்னா கார்ல் மார்க்ஸ் பற்றி தான் எல்லாரும் பேசிக்கொண்டிருந்த ரொம்ப நாளும் பேசியிருந்தாங்க. காரணம் அதுக்கு தான் வந்து அந்த அடிப்படையில் தான் நான் வந்து தன்னுடைய இரு மகள்கள் பல சிக்கல்களுக்கு இடையில் பல வறுமைகளுக்கு இடையில் அவர் வந்து இது பெண்களுக்கு தேவை அடிப்படையான கல்வியும் அவர்களுடைய தன் தற்காலில் நிற்கக்கூடிய உழைப்பு, அதாவது அவங்க வந்து உழைத்து தன்னுடைய தற்காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து எனக்கு தெரியும், எனக்கு நீண்ட காலமாக எனக்கு அவருடைய எனக்கு வந்து நீண்ட காலமாகவே வந்து 1986 தோழர் பெருந்தாரகை தெரியும். அவர் வந்து தன்னுடைய 2 மகள்களுக்கு வந்து ஒரு கல்வியையும் அதை தன்னுடைய சுயக்காலில் நிற்பதற்கான ஒரு தைரியத்தை மன தைரியத்தையும் திடத்தையும் அளித்தார் என்பது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது பார்த்தீங்கன்னா செந்தாரகையினுடைய நக்சல்வாரி இலக்கியம். செந்தாரகை என்ன அப்படின்னு நக்சல்வாரி இலக்கியம்னா இருக்கா அப்படின்னு நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மரபு என்றது பற்றினா தமிழக மரபில் என்ன இருக்கு, வட இந்திய மரபுன்னு ஒன்று இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. நீங்க வந்து சங்ககால இலக்கியத்தில் இருந்து நாம் வந்து புரிஞ்சுக்கணும் தமிழக மரபை வந்து, ஏன்னா அவையார் காலத்திலிருந்து அதுக்கடுத்து கண்ணகியினுடைய தளபதிகாரத்திலிருந்து திருக்குறள் இருந்து சித்தர்கள் இருந்து வள்ளலாரிலிருந்து 19 நூற்றாண்டில் உருவான லௌகீக இயக்கம் இன்றைக்கு பல பேரால வந்து தெரியாத வந்து 19 நூற்றாண்டில் உருகின சென்னை லௌகீக இயக்கம் சங்கம் பத்திப்பாக்கம் வெகுடத்துணைக்கால் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அடுத்து பல்வேறு தலித் தோழர்கள் பெரியார் இதனுடைய தொடர்ச்சியாக உருவான தான் வந்து இன்றைக்கு நக்சல்வாரி இயக்கம் நக்சல்வாரி இலக்கியம் என்பது அதை நம்ம அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த நக்சல்வாரி இலக்கியம் என்பது எந்த விஷயத்திலும் வந்து அதுக்கு முன்னால் இருந்த இலக்கியத்திலிருந்து மேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நக்சல்வாரி என்பது 1967 வந்து நக்சல்வாரி இயக்கம் வந்து உருவாக்குறது. அதுக்கு முன்னால வந்து தமிழக மரபுளை பத்தி இலக்கியம் பத்தியான ஒரு வாதம் நடந்துட்டே இருக்கு. என்ன விவாதம்னா இலக்கியத்தில் எது முதன்மையானது, உள்ளடக்கமா வடிவமா இந்த விவாதம் என்பது நடந்துட்டே இருந்தது. நீண்ட விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமாக வந்து பார்ப்பனர்களும் மேல்தட்டு வெள்ளாளர் போட்ட மேல்தட்டு ஜாதியினரும் பிற்பற்றப்பட்டதில் மற்ற ஜாதியினரும் வந்து இணைந்து இந்த வாதத்தை வந்து தொடர்ச்சியாக செய்துகொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை வந்து உடைத்தது எதுனா நக்சல்வாரி இலக்கியம் தான். நீங்க வந்து 67 இருந்து இன்றைய வரைக்கும் உள்ள நக்சல்வாரி இலக்கியத்தினுடைய தோற்றங்களையும் அவர் அதை பத்தி விரிவாக பேச வேண்டியிருக்கு. நாங்க வந்து குறிப்பாக செந்தாரையோடு இணைந்து செந்தாரை வந்து ALRC அகில இந்திய புரட்சிகர பண்பாட்டு இயக்கம் என்ற புரட்சிகர பண்பாட்டு இயக்கத்தினுடைய அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் நானும் அதில் இருந்தேன். அப்போ வந்து ஒரு 90களில் வந்து ஒரு கருத்துரை நடக்கிறது. அதுக்காக நாங்கள் 2 பேரும் இணைந்து வந்து ஒரு 30 பக்கத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய 95 வரைக்கும் இருந்த நக்சல்வாரி இலக்கியத்தை பற்றியான ஒரு விரிவான ஒரு கட்டுரை எழுதினேன். இன்னைக்கு துரதிருஷ்டமாக அன்றைக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் லைப்ரரியில் சென்னையில் இருக்கிற கார்ல் மார்க்ஸ் லைப்ரரியில் அதுக்கான குறிப்புகளும் அதை விரிவாக எடுத்து
பல்வேறு புத்தகங்கள்ல இருந்து பல்வேறு இதழ்கள் இருந்து அதை பத்தி வருத்தம். ஆனா இன்றைக்கு எனக்கு உண்மையிலே எல்லாம் திருப்பி எனக்கு எழுத முடியுமா எனக்கு தெரியல. அது வந்து ஆனா எழுதப்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்தாக என்னன்னா, இவங்க என்னன்னா இதுவரைக்கும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கல்வாரி இயக்கத்தினுடைய இலக்கியத்தை வந்து முன்னெடுத்து சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்ப இருந்த வானம்பாடி இயக்கம். வானம்பாடி இயக்கத்துக்கும் நக்கல்வாரி இயக்கம் வந்து உருவான பிறகு 70களை வந்து அது முற்றாக பட பின்னடைவுக்கு நேர்கிறது. அதற்கு பிறகு வானம்பாடி இயக்கம் உருவாகிறது. அந்த வானம்பாடி இயக்கத்திலிருந்து தான் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு படைப்பாளிகளும் விமர்சகர்களும் உருவாகிறார்கள். அப்ப வந்து மனிதன் என்ற பத்திரிகை உருவாகுது, தொடர்ச்சியாக நீண்ட பயணம் என்ற ஒரு பத்திரிகை உருவாகுது, காக்கி என்ற ஒரு பத்திரிகை உருவாகுது. அதற்கு பிறகு வந்து பல்வேறு பத்திரிகைகள் வந்துள்ளது, புதிய கலாச்சாரம், மனோபாவத்தை, தெந்தாரகை, இன்றைக்கு புதிய மனிதன், இப்படி ஒரு நீண்ட பத்திரிகை வந்து இத இலக்கியம் உலகம் இருக்கு. இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நானு. என்னன்னா வந்து தமிழ்நாட்டினுடைய படைப்பிலக்கியங்கள்ல வந்து ஒரு முக்கியமான தாக்கத்தை வந்து செலுத்தியது. அது வடிவத்திலையும் சரி உள்ளடக்கத்திலையும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை வந்து உருவாக்கியது. இதுக்கு நான் விரிவாக வந்து பேச வேண்டிய நீங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியாக தோழர் இங்கிலாப்புடைய அவ்வையின் ஒரு நாடகம் இருக்கு. நான் நாடகம்னு சொல்ல முடியாது, அது அது ஒரு தியேட்டர். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது எவ்வளவு தெளிமையான தன்னுடைய மரபை வந்து உள்வாங்கி கொண்டு பெண் விடுதலை பேசுகின்றது என்ற விஷயம். இதோ வந்து இரண்டாவது வந்து விமர்சனங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உருவாக்கியிருந்த, அதாவது இந்தியா முழுக்க உருவாக்கியிருந்த விமர்சனங்களை மாற்றி அமைப்பித்தது யார் என்றால் நக்சல்வாரி இயக்கத்தின் அரசியலை ஏற்றுக்கொண்ட ஏதோ விதத்தில் அது தொடர்பு கொண்ட விமர்சகர்கள் தான். கோவை இவரிலிருந்து நம்ம கேத்தங்களிலிருந்து தோழர்கள் மாமாத்துவரை பல்வேறு வகைப்பட்ட இன்னைக்கு இருக்கிற புதிய இளைஞர்கள் வருவார்கள் வருகிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த அரசியலின் மையமாக வைத்துதான், இந்த அரசியல் ஏதோ விதத்தில் வைத்துட்டு இந்த விமர்சனங்களை உருவாக்கியிருக்காரு. இந்த விமர்சனம் ரொம்ப முக்கியமானது. அப்ப நக்கல்வார் இலக்கியம் வந்து ரெண்டு விதத்துல முக்கியமான நினைக்கிறேன். ஒன்று படைப்பாளிகளை உருவாக்கியது, ரெண்டாவது வந்து விமர்சனங்களை உருவாக்கிறது. இந்த படைப்பாளிகள் கூட பாத்தீங்கன்னா வந்து அதுலதான் வந்து தோழர் வந்து இந்த படைப்பாளிகளை தமிழக படைப்பாளிகளை முக்கியமானவர் வந்து தோழர் செந்தாரகை வந்து முக்கியமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய புத்தகம் வந்து 1974 வந்து வெளியிட்டார். அவர் காந்தியம் சுரண்டலின் பாதை பாதரை என்ற ஒரு புத்தகம் தான் வந்து அவருடைய 74 வெளியிடுறாரு. அதுக்கு வந்து அணிந்துரை செய்தது வந்து தோழர் இங்கிலாப். அதை வெளியிட்டது யாருன்னா அப்ப இருந்த இந்திய சீன நட்புறவு கழகத்து சார்பாக வெளியிடுறாங்க. இந்த சீன இந்திய நட்புறவு கழகம் என்பது மேயர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால், இன்னைக்கு மேயர் சென்னை மேயருடைய கிருஷ்ணமூர்த்தியால் வந்து வழிநடத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மனித போராளி, மனித உரிமை போராளி. இன்னைக்கு நினைவு கூறத்தக்க இன்னைக்கு நம்முடைய மனித உரிமை போராளிகள் மிக முக்கியமானவர்கள், இன்னைக்கு மறக்கப்பட்டவர்களே அவரும் ஒரு ஆளா இருக்கார். அப்போ அந்த மேயர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவருடைய தொடர்ச்சியை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு விதத்திலையும் அதையும் அடுத்து வந்து இந்த நூலுக்கு பிறகு அடுத்து வந்து அவர் வந்து 1975 பிறகு புரட்சி திங்கும் சீராளன் என்ற ஒரு நூலை வெளியிடுறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் தீக்குன்றை சமீபத்தில் இருக்கிற இந்த நூல். அதுக்கு பிறகு அவர் நிறைய எழுதியிருக்கார். மக்கள் பண்பாட்டு பேரவையினுடைய மாநில செயலாளராக இருந்து அவர் நிறைய எழுதியிருக்கார். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் எழுதி கொண்டிருந்தார். அவர் கடைசியாக இறப்பதற்கு ஒரு 2 மாதம் கூட எனக்கு தொலைபேசியில் வந்து தகவல் பண்ணி நான் நிறைய விஷயங்களை தொகுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன், அதை வெளியிட வேண்டும், என்ன பண்ணுவதுன்னு கேட்டார். எனக்கு உடனே என்ன செய்யணும்னு உடனே ஏதாவது பதிப்பகம் வேண்டும் என்று கேட்கிறார். நமக்கு இன்றைக்கு இருக்கிற பதிப்பகம் எந்த சூழ்நிலை இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு அமைச்சு வைங்க, நாம் வந்து முதல்ல டைப் பண்ணி முடிப்போம். நாம் வந்து எனக்கு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளால் வந்து இது எளிதாக அதை வந்து எல்லா மக்களும் கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். அது தொடர்புகளில் உள்ள சிக்கல்களை, என்னுடைய இயலாமையின் சிக்கல்களை வந்து மறந்து போயிருக்கேன். தோழரை பற்றியான தோழருடைய பாடல்களை பற்றி குறிப்பிட சொல்ல ரெண்டு விஷயங்களை வந்து முக்கியமாக குறிப்பிட வேண்டும். அவர் பாடல்களில் உள்ள அவர் வந்து ஒரு நீண்ட காலம் வந்து கிராமப்பகுதியில் வேலை செய்திருக்கார். அந்த கிராமப்பகுதியினுடைய உட்பட அதாவது குறிப்பாக ஒன்றுபட்ட தென்னாற்காடு
உடைய எல்லா பகுதியிலும் வேலை செய்திருக்கார். அதில் உள்ள எல்லா விதமான நாட்டுப்புற வடிவங்களையும் அவருக்கு வந்து அத்துப்படியாக இருக்கிறது. அந்த நாட்டுப்புற பாடல்களுடைய இசையையும் தாளத்தையும் வந்து தன்னுடைய எல்லா படைப்புகளையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு பலரும் முன்னோடியா இருந்திருக்காங்க. நீங்க சொல்ற பழமொழி இருக்காதே, நிறைய கவிஞர்கள் அதுக்கு பிறகு வந்தாங்க வந்திருக்கிறார்கள். ஆனா வந்து அவர் நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து அவருடைய அப்பிறந்த பாடல்களே நீ கழனியாலும் தேடுகளே அப்படின்னு பாடல் கூட பாத்தீங்கன்னா, தெற்கு போன தாலையிலே ஓ தன்னானே தென்னமரம் மைதானமா அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல் தான் அவர் வந்து மாற்றி அமைக்கிறார். இப்படி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே தோழருடைய பாடல்களை பற்றி சொல்லிக்கிட்டே போறோம். இன்னொரு விஷயம் என்பது அவருடைய பாடல்கள்ல இருக்கின்ற இயற்கையை பற்றியான வர்ணனைகள். அவர் வந்து குறிப்பா வந்து அவருடைய எல்லா பாடல்களையும் நீங்க தீக்குன்றையும் பார்த்தாலும் சரி, இல்ல இந்த புத்தகங்களில் பார்த்தாலும் தான் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவர் இயற்கையை பற்றியான, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பற்றியாக மிக நுட்பமாக பதிவுக்கிறார். நான் வந்து இன்னைக்கு அதை நுட்பமாக பதிவு செய்வதில் வந்து அவரை வந்து மிகவும் தேர்ச்சியாக இன்றைக்கு இருக்க முன்னோடியாக இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இயற்கையை மனிதன் அழித்துக் கொண்டிருக்கிற சுற்றுப்புற சூழலை அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து இன்றைக்கு மிக முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டிய மக்கள் கவிஞர்களில் செந்தாரைகள் வந்து முக்கியமானவர். நீங்கள் அவருடைய ரெண்டு இந்த தீக்குண்டையில் ரெண்டு பாடல்களுக்கு ஓன வாய்ப்பு தான் நீங்கள் படித்து பாருங்க. அன்பு என்ற பாடலும் அழகு என்ற பாடலும் கவிதைகளுக்கு அவர் வந்து ஒரு ரெண்டு மூன்று விதத்தில் எழுதுறாரு. புதுக்கவிதையை எழுதுறாரு, இசை நயத்தோடு எழுதுறாரு, நாடக வடிவத்தில் எழுதுறாரு. இப்படி பல பரிணாமத்தில் வந்து அவர் வந்து தொட்டு எழுதிட்டு இருக்காரு. அவருடைய படைப்புகளை பற்றி விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு, அது எல்லாமே வந்து வெளிவராத படைப்புகளாக இருந்திருக்கிறது. நம்ம எல்லாருடைய கடமை என்னன்னா அந்த படைப்புகளை வந்து முழுவதுமாக சேகரிக்கப்பட்டு அது வந்து ஒரு தனி புத்தகமாக அடுத்த ஆண்டு அவருடைய நினைவுனால கட்டாயம் வந்து நம்ம வந்து கொண்டு வர்றது என்பது நம்முடைய எல்லாருடைய கடமை. குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர் வந்து அதுக்கு கொஞ்சம் முன்முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது படைப்பட்டு பேர் நன்றி, வணக்கம்.